நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு நம்முடைய சுக்கிரன் சுபத்துவத்தில் மூன்றாவது வீடியோவாக சுக்கிரனுடைய அந்த அடுத்த நிலை சுபத்துவம், ஏற்கனவே வந்து சுக்கிரன் குரு சேருவதால் உண்டாகக்கூடிய ஒரு நிலை, அதை போலவே பௌர்ணமி சந்திரன் சுக்கிரனை பார்ப்பதால் உண்டாகக்கூடிய சுக்கிரன் அமைப்பு, சுக்கிரன் குரு இணைவை பற்றி முக்கியமாக சொல்லிவிட்டேன். சுக்கிரனும் குருவும் ரெண்டு மாபெரும் சுவர்கள் இணைவதால் எத்தகைய தன்மை இருக்குன்றதை போன வீடியோவில் பார்த்தோம். இப்போ இந்த வீடியோவில் எடுத்துக்கிட்டால் சுக்கரனுடைய சுபத்துவம், சுக்கரனுடைய பரிவர்த்தனை. ஏன்னா குரு கூட அடிக்கடி பரிவர்த்தனை பண்ணுற கிரகம் கிடையாது, ஆனால் சுக்கரன் வந்து அடிக்கடி பரிவர்த்தனை ஆகின்ற கிரகம். ஏனென்றால் புதனும் அவரை அருகருகே வருவார்கள். வருடத்தில் இரண்டு முறைகள், ஒரு வருடத்தின் இரண்டு முறைகள் அவர்கள் நிச்சயமாக பரிவர்த்தனை ஆகின்ற ஒரு அமைப்பு இருக்கும். அதாவது இந்த சுபத்துவ தன்மையில் சில விஷயங்களை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். சுப கிரகங்கள் ஒரு இடத்தில் இருந்து சுபத்துவப்படுத்துவதை விட பார்த்து சுபத்துவப்படுத்துவது என்பது மிக அதிகமான ஒன்று. அதை போலவே கிரகங்களையும், ஒரு பாவகத்தை பார்க்கின்ற கிரகம், ஒரு கிரகத்தை பார்க்கின்ற கிரகம் அதிக சுபத்துவத்தை, ஒரு சுப கிரகம் தான் இருக்கும் வீட்டை விட பார்க்கும் வீடுகளை அதிகமாக வலிமைப்படுத்தும், தான் இணையும் கிரகத்தை விட தான் பார்க்கும் கிரகத்தை அதிகமாக சுபத்துவப்படுத்தும், வலிமைப்படுத்தும், சுபத்துவப்படுத்தும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டா போகிறோம். இப்போது அந்த அமைப்பில் சுக்கிரன் எப்போது மூன்றாம் நிலை சுபத்துவத்தை அடைகிறார் அப்படின்னா, புதனும் சுக்கிரனும், அதாவது இந்த கட்டத்தில் புதனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை அடைந்திருக்கிறார்கள். இப்போ அந்த புதனும் சுக்கிரனும் பரிவர்த்தனையின் மூலம் அவர் திரும்ப சுக்கிரன் அதே இடத்திற்கு போவது ஒரு நல்ல நிலைமை. பொதுவாகவே சனியின் வீட்டில் இருக்கின்ற சந்திரன் சற்று குறைவான தன்மையுடையவர்தான்றதை அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். ஆயினும் இங்கே மகரத்திலோ கும்பத்திலோ, மகர கும்பத்தில் சுக்கிரன் போடப்பட்டிருக்கிறார், மகர கும்பத்தில் போடப்பட்டிருக்கிற சுக்கிரனோடு தனுசுல சூரியன் போடப்பட்டிருக்கிறார். அதாவது இது வளர்பிறை சந்திரனுடைய நிலையை காட்டுகிறது. இந்த வளர்பிறை சந்திரனுடைய நிலை துலாத்தில் சுக்கிரன் மூலத்திரிகோன் அமைப்பில் இருக்கிறார். அங்கே மிதுனத்தில் குரு இருந்து, இப்போது திரையில் தெரிகின்ற ராசி கட்டம், அங்கே மிதுனத்தில் குரு இருந்து சுக்கிரனை பார்க்கிறார். இது ஒரு வகையில் சுக்கிரனை அதிக சுபத்துவம் அடைய செய்கின்ற ஒரு அமைப்பு. இங்கே தாம்பத்திய சுக குறைபாடுகளோ புத்திரபாக்கிய குறைபாடுகளோ இங்கே வரப்போவது இல்லை. ஏனென்றால் குரு தன்னுடைய அதிவிசேஷ ஐந்தாம் பார்வையால், அவர் அங்கே பகைவீடாக இருந்தாலும் கூட அதிவிசேஷ ஐந்தாம் பார்வையால் இன்னொரு இயற்கை சுவரான சுக்கிரனை பார்த்து சுக்கிரனின் காரகங்களை அதிகமாக தரச்சொல்லி தூண்டக்கூடிய ஒரு தன்மை இது. சுக்கிரனுடைய காரகங்களை மிக அதிகமாக தரச்சொல்லி தூண்டக்கூடிய ஒரு அமைப்பு இந்த அமைப்பு. அதாவது குருவின் முக்கியமான காரகத்துவம், உயிர் காரகத்துவம் என்ன? குழந்தைகள், ஆண் குழந்தைகள். புத்திரகாரகன்னாலும் புத்திரகாரகன்றதே, புத்திரம் என்பதே ஆணைத்தான் குறிக்கும் ஜோதிடத்தில். இன்றைக்கும் வாரிசு என்பது ஆணாகத்தான் கருதப்படுகிறது, பெண் அடுத்த வீட்டிற்கு போகும் பெண்ணாகத்தான் சுமையாகத்தான் கருதப்படுகிறாள். கடந்த 30 ஆண்டுகளில் வேணா வந்து பெண்ணை பற்றிய ஒரு மதிப்பீடு மாறி இருக்குதுன்னு சொல்லிடலாம். ஆயினும் மரபு ரீதியாக, ஜீன் ரீதியாக ஆணின் வாரிசு எனப்படும்போது இன்னொரு ஆணாகத்தான் கருதப்படுகிறான். அப்பாவுடைய வாரிசு, அப்பாவை தான் இன்சியலாக போடுறோம், அம்மாவை போடுறதில்லை. இப்போ தான் நம்ம சில பழக்க வழக்கங்களை மாற்றி கொண்டு வந்திருக்கிறோம். ஆகவே இந்த கடகக்குரு மகர செவ்வாய் இந்த அமைப்பில் பார்த்தீங்கன்னா குருவின் முக்கியமான காரகத்துவமான, உயிர் காரகத்துவமான ஆண் வாரிசு அடிபட்டிருக்கும். இப்படி அடிபடலை, செவ்வாய் பலவீனமாக இருக்கிறார். உச்சமாகிய செவ்வாய் அங்கே பலவீனப்பட்டு பார்க்கிறார். ஆனால் நேருக்கு நேரம் இருந்து பார்க்குற பார்வையெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுதான் உச்சனுடைய அமைப்பு. குரு ஜடக்கரகத்தை பொருள் வரவை தாராளமாக கொடுப்பார். எப்பவுமே இந்த மாதிரியான அமைப்புகளில் கிரகங்கள் பலவீனமான உயிர்காரகத்துவத்தை பறிக்கும் அப்படிங்கிறத தான் நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும். எப்போவுமே நீச்சனை உச்சனை உச்சன் பார்த்தால் என்ன நடக்கும்?